வணக்கம் நண்பர்களே. தென்னிந்திய சினிமா அளவில் முன்னணி உச்ச நட்சத்திரமாக வளம் வந்துகிட்டு இருந்த நடிகை சமந்தா அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே மயோசிடிஸ் அப்படிங்கிற ஒரு அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய உடல்நலக்குறைவு சம்பந்தப்பட்ட செய்திகள் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் வெளிவந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, திடீர்னு நடிகை சமந்தா அவர்களினுடைய உடல்நிலை குறித்த ஒரு முக்கியமான தகவலானது சமூக வலைதளங்களில் வெளிவந்து அவருடைய ரசிகர்கள் அனைவரையுமே மீண்டும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல், அடுத்தடுத்து நடிகை சமந்தா அவர்கள் திரைப்படங்களில் நடிப்பாங்களா இல்லை சினிமா திரையுலகத்தை விட்டே போக போகிறாங்களா அப்படின்னு பலருடைய கேள்விகளுக்கும் பதிலளிக்கக்கூடிய விதமாக ஒரு முக்கியமான தகவலானது வெளிவந்திருக்கு. இன்றைக்கி தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமா திரையுலகத்தில் முன்னணி உச்ச நட்சத்திரமாக வளம் வந்துக்கிட்டு இருக்க நடிகை சமந்தா அவர்கள் முன்னணி நடிகர்கள் பலருடனும் இணைந்து எத்தனையோ திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் கூட இவங்களுடைய நடிப்பில் வெளிவந்த யசோதா திரைப்படமானது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்கப்பட்டுச்சு. இந்த திரைப்படத்தினுடைய டப்பிங் பணிகளின் போது தான் இவங்களுக்கு மயோசிடிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருப்பதே இவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்களே இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அப்புறமா ஒரு பேட்டியிலையும் கலந்துக்கிட்டு அவங்களுடைய உடல்நிலை குறித்த நிறைய தகவல்களை சொல்லி ரசிகர்கள் அனைவரையுமே கண்கலங்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களில் ஒப்பந்தமாயிருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்துக்கிட்டு இருந்த நடிகை சமந்தா அவர்கள் வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறமா மீண்டும் அவருடைய ரசிகர்கள் அனைவரையுமே அதிர்ச்சி அடையக்கூடிய விதத்தில், நடிகை சமந்தா அவர்கள் அடுத்த 3 மாதத்திற்கு வீட்டை விட்டே வெளியில் வரமாட்டாங்க அப்படின்னும், தொடர்ந்து அவங்க படுத்த படுக்கையாக இருக்க போகிறாங்க, அவங்களுக்கான சிகிச்சைகள் கொடுக்கப்பட போகுது அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளிவந்திருக்கு. அதனால் நடிகை சமந்தா அவர்கள் ஒப்பந்தமாகியிருந்த எல்லா திரைப்படங்களில் இருந்துமே அவங்க விலகியிருக்காங்க. அடுத்தடுத்து அவங்க திரைப்படங்களில் நடிப்பாங்களா இல்லை திரையுலகத்தை விட்டே போக போகிறாங்களா அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கு. சமந்தா அவர்கள் தொடர்ந்து இதே பிரச்சனைகள்னால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அவங்க அடுத்து எந்த திரைப்படத்துலேயுமே நடிக்க மாட்டாங்க, சினிமா திரையுலகத்தை விட்டே போயிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.